சிஸ்டர் என்ன டாக்டர் யாராவது பேஷண்ட் வந்திருந்தா உடனே வர சொல்லு சரி டாக்டர் 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 நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு முதல் முதல்ல ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க டாக்டர் முதல்ல வந்திருக்காங்களா வர சொல்லு வர சொல்லு சீக்கிரமா வர சொல்லு உட்காருங்க தம்பி தம்பி உங்களுக்கு என்ன செய்யுது டாக்டர் ஒரே நெஞ்சு வலி டாக்டர் மூச்சு விடவே முடியல என்ன நெஞ்சு வலியா சரி மாதிரி டாக்டர் போறோம் தம்பி உள்ள ஒரு ட்ரெயினே ஓடுடா தம்பி சரி பக்கத்துல வா எவ்வளவு நாளா உனக்கு இந்த நெஞ்சு வலி இருக்குது சுமார் ஆறு மாசமா டாக்டர் ஆறு மாசமா இருக்கா நெஞ்சல நல்லா வலிக்குதா டாக்டர் மூச்சு விடவே முடியல டாக்டர் மூச்சு விடவே முடியலையா டாக்டர் டாக்டர் கொஞ்சம் தண்ணி தாங்க டாக்டர் சிஸ்டர் கொஞ்சம் தண்ணி கொடுந்தாங்க சீக்கிரம் டாக்டர் தாகமா இருக்கா தம்பி உனக்கு குடலே இல்லையா தம்பி டாக்டர் நல்ல வயிற்று டாக்டர் வயிற்று வழியாட்டா இருக்கா இங்க என்ன டாக்டர் இருக்கும் இங்க வந்து இந்த பக்கத்துல கிட்னி இருக்குது தம்பி இந்த பக்கம் என்ன டாக்டர் இருக்கும் கண்ணீர் இருக்கு தம்பி உனக்கு கிட்னி இருக்க இடத்துல சட்னி இருந்த போல இருக்குடா டாக்டர் என்னால செல்ல முதுவலி டாக்டர் இருக்கவே முடியல என்னால தம்பி முதல்ல எக்ஸ்ரே ஏதாவது எடுத்தாதான் என்னால ஏதாவது ஒரு பதில் சொல்ல முடியும் சரி டாக்டர் பண்ணுங்க டாக்டர் எக்ஸ்ரே எடுக்கவங்கள வர சொல்லுங்க என்ன எடுக்காதடா போதும் போதும் ரொம்ப எடுத்தேன்னா பாடாயிரும் தம்பி சொல்லுங்க டாக்டர் உனக்கு லங்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குடா நீ நல்ல ஸ்மோக் பண்ணுவியோ டாக்டர் ஆமா டாக்டர் ஆரம்பத்துல ஒன்று ரெண்டுன்னு தொடங்கின டாக்டர் டெய்லி ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கு டாக்டர் அதனால முடியல என்ன தலையை வெடிச்சிட போன இருக்கு டாக்டர் என்னால இருக்கவே முடியல என்னால ஒரே சிந்தனையா இருக்கவே முடியல டாக்டர் பொறுமையாரு டாக்டர் கிட்ட வந்துட்டல அது ஏன்ட்ட வந்துட்டல உனக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் தாரு தம்பி உனக்கு லிவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு உன் கிட்னி அதை விட ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப குடிப்பியாடா டெய்லி குடிக்கிறேன் டாக்டர் டெய்லி சாயங்காலம் காலமே எழும்புனாலே குடிச்சுதான் நான் ஆரம்பிக்கிறேன் என் லைஃப் டெய்லி குடிச்சுட்டே இருக்கேன் டாக்டர் நீ எப்ப கணேஷ் போட்டதுனால இதுல புற்றுநோய் வர்றதுக்குள்ள எல்லா அறிகுறியும் இருக்குது டாக்டர் பாக்க போடுவியாடா கணேஷ் வச்சுட்டு தூங்குவேன் டாக்டர் நைட்டு ஃபுல்லா கணேஷ் யூஸ் பண்ணிட்டே தூங்குறேன் டாக்டர் பசி இருக்குதா பசி இருக்குது சாப்பிடவே முடிய மாட்டேங்க சாப்பிட்டா ஒரு டேஸ்டே இல்ல டாக்டர் இந்த இடம் எல்லாம் மரத்து போயிருக்கு டாக்டர் தம்பி உன் வயசு எத்தனைடா 23 வயசு டாக்டர் தம்பி உடி உன்னுடைய கல்லீரல் உன்னுடைய லிவர் கிட்னி எல்லாமே ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது நீ வாழ போறது கொஞ்ச காலம்தான் நினைக்கிறேன் தம்பி ஒன்னே ஒண்ணு நான் கேக்குறேன் இந்த சரீரம் உனக்குள்ளதா இந்த சரீரம் எனக்குள்ள டாக்டர் நல்ல திங்க் பண்ணு இந்த சரீரம் உனக்குள்ளதா ஆமா இந்த சரீரம் காய் கை கால்கள் எல்லாம் எனக்குள்ள பண்ணு டாக்டர் இல்ல தம்பி இந்த சரீரம் ஏசுவாமி உனக்கு ஈவாட்டு தந்தது பாத்துக்க பைபிள் ஒரு வசனம் கூட இருக்குது நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் சொல்லப்படுறது நீ
சின்ன வயசுல இருந்தே ஸ்மோக் பண்ற, நல்ல குடிக்கிற, உனக்கு உடம்பு என்னுடைய சரீரம்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கைய வீணாட்டு கழிச்சிட்ட. போதை பொருளுக்கு அடிமையாகி உன் சரீர உறுப்புகளை எல்லாவற்றையும் கெடுத்து வச்சிருக்கிற. தேவன் தங்கக்கூடிய இந்த ஆலயத்தை நீ கெடுத்து வச்சிருக்க. யாருமே எனக்கு சொல்லல டாக்டர், இது என்னுடைய சரீரம், என்னோட சுய சரீரம் நினைச்சுதான் நான் எதுவும் பண்ணிக்கலாம், என்னோட சரீரத்தை நினைச்சுதான் இதெல்லாம் செய்தேன். டாக்டர் ஆரம்பத்திலே யாராவது எனக்கு இப்படி சொல்லிருப்பாங்கன்னு சொன்னா நிச்சயம் என் சரீரத்தை நான் கெடுத்திருக்கேன் டாக்டர். நான் என்ன பண்ண டாக்டர், எனக்கு இன்னொரு விடிவு காலம் பிறக்காதா டாக்டர், எப்படியாவது பிறக்கம். தம்பி, இயேசுவாமி கிட்ட உன்னை முழுமையா அர்ப்பணிச்சு இந்த பாவ பழக்கத்திலிருந்து நீ மீண்டு வந்தியனா, ஒரே எண்ணத்தோடு எப்போதும் இயேசுவாமிக்கு சிந்தனை உன் இருதயத்துல இருந்தனா, உன்னை உண்மையாட்டே இந்த பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வரலாம். இயேசுவாமிக்கு என்று சாட்சியா வாழலாம்.